தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் அவரது பிறந்தநாள் சமூக நீதி நாளாக கடந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெரியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்டோரும் பெரியார் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பெரியார் திடலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் பெரியார் உலகம் அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டினார். தொடர்ந்து பெரியாரின் 144வது பிறந்தநாள் விடுதலை மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் பெரியார் திடலின் பாதையிலேயே தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மேலும் தமிழ் சமுதாயத்திற்கு ஆக்கப்பூர்வமான வாய்ப்பையும் உன்னதமான வளர்ச்சியையும் உருவாக்கி தரும் கடமையை திமுக ஆட்சி நிச்சயமாக செய்யும் என்று உறுதியளித்தார். தமிழ் சமுதாயத்தை அறிவான சமுதாயமாக சமூகமாக ஆக்கக்கூடிய பணியை திராவிடக் கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அறிவான தமிழ் சமூகத்திற்கு ஆக்கப்பூர்வமான வாய்ப்பையும் உன்னதமான வளர்ச்சியையும் உருவாக்கி தரக்கூடிய கடமையை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நிச்சயமாக செய்யும். சென்னை அண்ணா மேம்பாலத்தின் அருகே உள்ள பெரியார் சிலையின் கீழ் வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்த சென்றபோது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பெரியார் உருவப்படத்தை அங்கிருந்து எடுத்துச் சென்றனர். இதன் பிறகு அமமுக சார்பில் வைக்கப்பட்ட பெரியாரின் உருவப்படத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தக்கூடாது என்பதற்காக பெரியாரின் உருவப்படத்தை எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் எடுத்துச் சென்ற சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அரசு அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள், நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றம் யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. சென்னை சிம்சனில் உள்ள பெரியார் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சமூக நீதி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இந்தியாவில் இன்னும் சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுவதாக கூறினார். மேலும் நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியார் அம்பேத்கர் என்கிற மாமனிதர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்கு, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, இந்திய அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய அனைத்து ஜனநாயக மாண்புகளையும் பாதுகாப்பதற்கு சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தியாக வேண்டும். மறைந்த இங்கிலாந்து ராணி 2ம் எலிசபெத்தின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராணி 2ம் எலிசபெத் கடந்த 8ம் தேதி வயது மூப்பு காரணமாக ஸ்காட்லாந்தில் உயிரிழந்த நிலையில் பிரிட்டன் அரச வழக்கப்படி பல்வேறு இடங்களில் இறுதி அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாலில் 4 நாட்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மண்டபத்தில் ராணியின் உடல் ராஜ அலங்காரத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. ராணியின் உடல் அடங்கிய சவப்பெட்டிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் வெள்ளமென திரண்டு வருகின்றனர். பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட வரிசையில் இரவு பகல் பாராமல் காத்திருந்து ராணியின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நேற்று இங்கிலாந்து கால்பந்து அணி முன்னாள் கேப்டன் டேவிட் பெக்ஹாம் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். நேற்று மதியத்திற்கு பிறகு தேம்ஸ் நதிக்கரையொட்டி சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் அணிவகுத்து காத்திருந்ததால் அஞ்சலி செலுத்தும் இடத்தை அடைய சுமார் 24 மணி நேரம் ஆனது. இதனால் ராணிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வரிசையில் நிற்க சிறிது நேரம் தடை விதிக்கப்பட்டது.
இந்நிலையில் மறைந்த எலிசபெத் ராணியின் வாரிசுகளான மன்னர் சார்லஸ், இளவரசி ஏனி, இளவரசர்கள் ஆண்ட்ரூ மற்றும் எட்வர்ட் ஆகியோர் ராணியின் உடலுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். நால்வரும் பாரம்பரிய முறைப்படி ராணுவ உடை அணிந்து ராணி எலிசபெத்தின் உடலை சுற்றி நின்று 15 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினா்.